வணக்கம் தமிழா. தமிழா அகடமியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கரண்ட் அஃபியர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் பகுதி 5 நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக சமீபத்திய செய்தியில் இடம்பெற்ற வர்த்தக கொள்கை மீள் ஆய்வுடன் தொடர்புடைய நிறுவனம் எது? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO. வர்த்தக கொள்கை மீள் ஆய்வு, ட்ரேட் பாலிசி ரிவ்யூ என்பது உலக வர்த்தக அமைப்பு அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய கீழ் இருக்கக்கூடிய ஒரு பொறிமுறையாகும். இதில் உறுப்பினர்களுடைய வர்த்தகம் மற்ற தொடர்புடைய கொள்கைகள் வந்து ஆராயப்படுகிறது. அதனுடைய விதிகளுக்கு இணங்குவதை இது மேம்படுத்துகிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 7வது வர்த்தக கொள்கை ஆய்வு உலக வர்த்தக அமைப்பில் ஜெனிவாவில் கூடிய உலக வர்த்தக அமைப்பில் முடிந்தது. அடுத்ததாக சமீபத்திய செய்தியில் இடம்பெற்ற ஐஆர்இடி அப்படிங்கிறது இன்னொரு எந்த அமைச்சகத்தின் வரும் ஒரு அமைப்பு அப்படின்னா எரிசக்தி அமைச்சகம். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மினி ரத்னா நிறுவனமான இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமை ஐஆர்இடி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவை வழங்குவதற்காக தேசிய நீர் மின்சாரக் கழகத்தின் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க NHPC-ல. அடுத்ததாக பிரபல இராஜாங்க அமைச்சரும் துறவியுமான பசவேஸ்வரா சார்ந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா கர்நாடகா. 12 நூற்றாண்டினுடைய அந்த கல்யாண் சாளுக்கிய வம்சத்தினுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சரும் லிங்காயத் துறவியுமாக இருந்தவர் தான் பசவேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பசவண்ணா. இவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லிங்காயத் சமூகத்தினுடைய ஒரு பிரபல நபராக, பிரபல ஆளுமையாக கருதப்படுகிறார். சமீபத்தில் கர்நாடக முதல்வரான BS எடியூரப்பா வசவ கல்யாணில் 500 கோடி மதிப்பீட்டில் புதிய அனுபவ மண்டபம் நிறுவுவதற்காக அடிக்கல் நாட்டிருக்காரு. இது அவருடைய வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக புதிய பள்ளிப்பை கொள்கையை அறிமுகப்படுத்திய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா டெல்லி. தேசிய கல்விக் கொள்கைக்கு இணங்குவதற்காக மாணவருடைய பள்ளிப்பை எடையை குறைக்க டெல்லி அரசு ஒரு புதிய பள்ளிப்பை கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கொள்கையை விரைவில் செயல்படுத்துமாறு தேசிய தலைநகர பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு டெல்லி கவர்மெண்ட் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த கொள்கையின்படி 1-10 வகுப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிப்பெருந்து எடை அவருடைய உடல் எடையில் 10% அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்து சமீபத்திய இடம்பெற்ற மெலிஃபோனிக் கல்ச்சர் அப்படின்னா அது கேட்குறாங்க. கொடுக்கற்ற தேனீ வளர்ப்பு முறைக்கு பேர் தான் மெலிஃபோனிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாசர் கொடை தலைமையிடமாக கொண்ட உழவர்கள் பல்கலைக்கழகமான ஹர்ஷகா வித்யா பீடம் சம்மேரியில் ஒரு மெலிஃபோனிக் கல்ச்சர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மெலிஃபோனிக் கல்ச்சர் கொடுத்த 4 மாத பயிற்சி வகுப்பு அதாவது கொடுக்கற்ற தேனீ வளர்ப்பு தொடங்கப்பட்டது. மக்களவை சபாநாயகரின் சமீபத்திய அறிவிப்பின்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் எந்த பரப்புரை மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படின்னா நோ யுவர் கான்ஸ்டிடியூஷன். அடுத்ததாக அடிப்படை வாழ்வுக்கான ஊதியத்தை பரிந்துரைத்த மத்திய தொழிலாளர் அமைச்சக ஆணையத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னா COVID-19 தொற்று நோய்களின் போது ஒப்பந்த தொழிலாளர்களுடைய நலன் மற்றும் மேம்பாட்டுக்கான ஒரு செயற்திட்டத்தை தயாரிப்பதற்காக தொழிலாளர் அமைச்சருடைய மத்திய ஆலோசனை ஒப்பந்த தொழிலாளர் வாரியத்தின் கீழே உறுப்பினர் ஆணையம் அமைச்சது. இந்த ஆணையத்தின் பொறுப்பாளராக இருந்த மூத்த IAS அதிகாரி CV ஆனந்த போஸ் வேலை இழப்பு ஏற்பட்டால் அடிப்படை வாழ்வு ஊதியத்தை செலுத்த பரிந்துரைச்சிருக்காரு. அடுத்ததாக ஃபயோனியர்ஸ் என்பது எந்த விண்வெளி மையத்துடைய திட்டம் அப்படின்னா அமெரிக்கா. ஃபயோனியர்ஸ் திட்டமானது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவால் கடந்த 2020 தொடங்கப்பட்டது. அது சிறிய வான் பொருளை பயன்படுத்தி வான் இயற்பியல் அறிவியல் பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டினுடைய முதல் சூரிய மின்சார் ஆர்ஓ சேவையை தொடங்க இருப்பதாக அறிவித்துள்ள மாநிலம் கேரளா. நாட்டினுடைய முதல் சூரிய மின்சார
ரோ ரோ சேவை 2021-22 அறிமுகப்படுத்தப்படுகிறது. கேரள மாநிலத்துடைய ஆளுநரான சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு. இவர் மாநிலத்தில் முதல் நீர் நில இயக்க பேருந்து சேவை தொடங்கப்படும் என்றும் அவர் அறிவிச்சிருக்காரு. சதக்கல் இயக்கம் மற்றும் அதிவேக சுற்றுலா சேவைகளுக்காக படகு சேவையை தொடங்கவும் அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அடுத்ததாக, பெண்களின் மாதவிடாய் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவுடைய எந்த மாநகராட்சி பீரியட் ரூம் அப்படிங்கிற முயற்சி தொடங்கியிருக்காங்கன்னா, தானே மாநகராட்சி மாநகராட்சியில் அமைந்துள்ள கழிப்பறை தொகுதிகளில் பீரியட் ரூம் ஒன்றை தானே மாநகராட்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 10 கழிப்பறைகள் தேவையான அனைத்து வசதியும் கூடிய பீரியட் ரூமாக மாற்றப்பட்டுள்ளது. அடுத்து, பின்வரும் எந்த துறையில் ஒற்றைச்சாளர ஒப்புதல் அமைப்பை உள்துறை அமைச்சர் தொடங்க உள்ளார் அப்படின்னா, இந்தியாவில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்புதலையும் அனுமதியும் பெறுவதற்காக ஒற்றைச்சாளர தளத்தை மத்திய நிலக்கரி அமைச்சர் தொடங்கியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த தளத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து, தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழாவினுடைய முதலாவது பதிப்பு எந்த ஆண்டில் நடைபெற்றது அப்படின்னா, முதல் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா 2019 பிப்ரவரி மாதம் மாவட்ட மாநில மற்றும் தேசிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த திருவிழாவினுடைய 2வது பதிப்பு 2020 டிசம்பரில் தொடங்கப்பட்டது. எந்த அதிவேக ரயில் திட்டத்துக்காக நொய்டாவிலிருந்து LIDA ஆர் லிடார் ஆய்வு தொடங்கப்பட்டதுன்னா, டெல்லி டு வாரணாசி அதிவேக ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான ஆய்வு பணி பெருநகர நொய்டாவிலிருந்து தொடங்கப்பட்டது. இதன்படி பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் மீது லேசர் கருவிகள் பொருத்தப்பட்டு கல்லாய்வு தொடர்பான தரவுகள் சேகரிக்கப்பட்டன. அடுத்து, உலக ஹிந்தி நாளானது எந்த நகரத்தில் நடந்த முதல் உலக ஹிந்தி மாநாட்டின் ஆண்டு நிறைவை நினைவு கூறுகிறது அப்படின்னா, நாக்பூர். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பத்தாம் தேதி உலக ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. இது விஸ்வ ஹிந்தி தினம் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது விஸ்வ ஹிந்தி திவாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. 1925 இதே நாளில் நாக்பூரில் நடைபெற்ற முதல் உலக ஹிந்தி மாநாட்டின் ஆண்டு நிறைவை இது கொண்டாடுகிறது. உலக ஹிந்தி நாள் முதல் முதலில் கடந்த 2006 முதல் முதலில் கொண்டாடப்பட்டது. ஹிந்தி நாட்டில் அதிகம் பேசப்படும் மொழி மட்டுமல்ல, உலகிலேயே அதிகம் பேசப்படும் 3வது மொழியும் கூட ஆகும். அடுத்ததாக, இந்திய புவியியல் ஆய்வு மையத்தினுடைய கூற்றுப்படி எந்த இந்திய மாநிலத்தில் வனேடியம் இருப்பு இருக்கக்கூடும் அப்படின்னா, அருணாச்சல பிரதேசம். இந்திய புவியியல் ஆய்வு மையமானது அருணாச்சல பிரதேச மாநில ஆராய்ந்தது இந்த மாநிலம் இந்தியாவுடைய பிரதான வனேடியம் இருப்பு கொண்ட மாநிலமாக இருக்கலாம் அப்படின்னு இந்திய புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது. வனேடியம் அப்படின்னா, எஃகு மற்றும் டைட்டானியத்தை வலுப்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய உயர் மதிப்புடைய ஒரு மெட்டல்லாம் இந்த வெனேடியம். அடுத்ததாக, பின்டெக் புத்தாக்க மையத்தை அமைப்பதற்காக ஹான்பூர் IIT கூட்டு இணைந்துள்ள இந்திய வங்கி தினம் பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் தேசிய வங்கி. அடுத்ததாக, சமீபத்தில் வெளியான இந்தியா 71 டெஸ்ட் த ஜேர்னி டு டைம் அண்ட் ஆஸ்திரேலியா என்ற நூலினுடைய ஆசிரியர், இந்திய கிரிக்கெட் அணியுடைய தலைமை பயிற்சியாளரும் இந்தியாவோட முன்னாள் கிரிக்கெட் வீரருமான ரவி சாஸ்திரி, இந்தியா 71 டெஸ்ட் த ஜேர்னி டு டைம் இன் ஆஸ்திரேலியா என்ற தலைப்பில் நூல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த நூலை கிரிக்கெட் பத்திரிகையாளர் ஆர் கௌசிக் எழுதியுள்ளார். இது பிராட்மேன் அருங்காட்சியகத்தில் ஒரு முன்னெடுப்பு. இது ஆஸ்திரேலியாவுக்கான இந்தியாவின் முதல் 12 சுற்றுப்பயணங்கள் விவரிக்கிறது. 16வது பிரவேசிய பாரதிய திவாஸ் உடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஜனவரி 9 பிரவேசிய பாரதிய திவாசுடைய 16வது பதிப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர் மெயின் நிகராக திறந்து வச்சிருக்காரு. வெளிநாடுவாழ் இந்தியர்கள் இந்திய சமூக பொருளாதார வளர்ச்சியுடைய ஒரு பகுதியாக திகழ்வதற்கு அவர்களை ஊக்குவிப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. தற்சார்பு இந்தியாவிற்கு பங்களியுங்கள் என்பது நடப்பாண்டுக்கான, அதாவது தற்சார்பு இந்தியாவுக்கு பங்களியுங்கள் என்பது நடப்பாண்டுக்கான 2021 வரும் இந்த நாளுக்கான கருப்பொருள். அடுத்ததாக,
சுய உதவி குழுக்களுக்கு உதவுவதற்காக, சுய உதவி குழுக்களுக்கு உதவுவதற்காக பின்னர் எந்த வங்கி நேப் ஃபவுண்டேஷன் உடன் கூட்டிணைந்துள்ளது? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா நேப் ஃபவுண்டேஷனுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த பிரகாரம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய கணக்கு வைத்திருக்கும் சுய உதவி குழுக்களுக்கு இணையற்ற செயல்பாட்டு மூலதனத்தை வழங்கக்கூடிய நபார்ட் நிதியுதவி வழங்கும் மை ஃபேட் மை ரைட் திட்டத்தை நடத்தும். இந்த நேப் ஃபவுண்டேஷன்கிறது நபாருடைய ஒரு இணை அமைப்பு. அடுத்ததாக, இதுவரை தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தமிழ் அகாடமி மெட்டீரியல்ஸ் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கிடைக்கும். விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.